வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் வந்து சிமெண்ட் கலவை போடுவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து மணலை வந்து அளந்து போட்டுக்கோங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சிமெண்ட் கலவை போடுது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இதுக்கு நேரம் கிடைத்தது. முதல்ல வந்து மணலை அளந்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டிருக்கோம், இப்போ ரெண்டாவது தட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு தட்டு போட்டு ஒரு தட்டு சிமெண்ட் போட்டு வெட்டி காட்ட போகிறேன். கட்டிட வேலையை பொறுத்தவரையில் முத கலவை போட தெரியணும். அது வந்து நிமிந்தால் பெரிய ஆளுக்கு அவங்களே வந்து நிறையா வேலை பழக வேண்டியிருக்கு. கொத்தனார் வேலை பழகிறது அது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி கலவை வெட்டுறதுக்கும் பழகணும், எல்லா வேலைக்கும் பழகணுங்க. எந்த வேலையுமே வந்து பழக்கம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. கலவை போட தெரியணும், செங்கல் எடுத்து கொடுக்க கூட தெரியணும், எப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படிலாம் நிறையா இருக்கிறது. இதில் வந்து கலவை போடுவது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாலாவது தட்டு வந்துருச்சு. மணலை வந்து அளந்து போடணும். அளக்காமல் எப்பயுமே போடவே கூடாது, மதிப்பாலாம் போடவே கூடாது. ஒரு சில இடத்துல மதிப்பாக போட்டு சிமெண்டை போட்டு வெட்டுவாங்க, அப்படி வெட்டக்கூடாது, அளந்து போடணும். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும் சொன்னது மாதிரி கலவையை அளந்து போட்டு வெட்டுவோம். அப்போ தான் வந்து எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்க்க முடியும். வந்துருச்சு, அஞ்சாவது தட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ போட்டுட்டோம். போட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று போல் மட்டப்படுத்தணும். இந்த நம்ம கலசல் போடுவோம் பார்த்தீங்களா, கலசல் போடுறதுக்கு மட்டப்படுத்துகிற மாதிரி ஒன்று போல் மட்டப்படுத்திட்டு ஒரு தட்டு சிமெண்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி போட்டு காட்டுறோம். ஆனால் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ, ஒருவேளை நாளுக்கு ஒன்று போட்டாலும் சரி, எந்த வேலைக்கு பூச்சி வேலைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிமெண்ட் போட்டுக்கலாம், கட்டிட வேலைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, காங்கிரீட் போகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. சிமெண்டை எல்லா பக்கமும் நல்லா பரத்தி விட்டுட்டு அடுத்து கலவை வெட்டுறது இப்படி தான். கீழே அடி வரைக்கும் நல்லா வெட்டிடணும், ரெண்டு வெட்டு வெட்டணும். வெட்டுறதை வந்து நடுவில் மேலே கும்மலாக வர மாதிரி போடுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாளாச்சு, ஆனால் அளந்து போட்டு வெட்டி காட்டுறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த நம்ம கலவை போடுறது ஓரளவுக்கு சிமெண்ட் தர கொஞ்சம் ரோடு இந்த மாதிரி இடம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மண் தரையில் வெட்டணும் அப்படின்னா மேலும் மேலும் கரம்பை தூசி அதுவும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு கலவை போடுற இடத்த வந்து கொஞ்சம் நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெட்டியாச்சு. இப்போ நம்ம வெட்டிட்டோம், அடுத்து என்ன செய்யணும்னா நடுவில் ஒரு குழி போடணும். இந்த குழி போடுறது வந்து எதுக்குன்னா, நம்ம தண்ணி ஊற்றி இஞ்ச வச்சுருவோம். நம்ம வெட்டின கலவை வந்து அப்படியே ஒரு இஞ்சிரும், அதாவது பொதுமிரும். இப்போ நம்ம இந்த சுண்ணாம்புலாம் ஊற வைப்போம் பார்த்தீங்களா, சுண்ணாம்புலாம் அப்படியே ஊற வச்சும்போது சுண்ணாம்பு ஏன் குழச்சி போடுறாங்க அப்படின்னா, அந்த குழச்சி போடுறது வந்து அப்படியேவும் மறுநாள் வந்து நல்லா பொதுமி நல்லா இலக்கம் கொடுக்கும். நல்லா அந்த குழவு, இந்த திக்னஸ், அந்த மிக்சிங் ஒன்று போல் நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்காண்டு தான், அதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து ஒரு வேளை மணல் கொஞ்சம் காஞ்சிருக்கும், அதுக்காண்டி அப்படி கொஞ்சம் லைட்டாக வாடிச்சு அப்படின்னா நமக்கு வந்து கலவை அந்த குழவு கிடைக்கும், நமக்கு நல்ல இலக்கமாக இருக்கும். தேவையான தண்ணி ஊற்றிக்கிறணும். இதுலேயுமே நிறையா நம்ம பழக வேண்டி இருக்கிறது. தண்ணி ஊற்றுற ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு முடை கலவிக்கு கணக்கு இருக்குது, இவ்வளோது ஒரு ஒன்றரை குடம் இல்லை ரெண்டு குடம் இவ்வளோ ஊற்றணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா உடஞ்சி வெளியே போயிடும். கம்மியாக ஊற்றுனீங்கன்னா பாதி தான் வந்து நனைஞ்சு பாதி நனையாமல் இருக்கும். இப்போ அப்படி போட்டுட்டோமா, ஓகே, அப்படியே ஒரு பக்கமாக இருந்து ஒரு ஓரத்துலேருந்து இப்போ குழைக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், அப்படியே குழச்சி குழச்சி தட்டில் போட வேண்டியதுதான். ஓகே, இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ தான் நம்ம சேனலை மொதல் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.